ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதியமான் டீம் தி வே டுஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன என்னென்ன டாபிக்ஸ் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும் எங்கெங்கே படித்திருந்தால் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஸ்கோரை இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம இப்போதைக்கு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏன்னா ஒன் வீக் தான் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் லாஸ்ட் மினிட்டில் என்னென்ன ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து கிராமர் கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து கிராமர்லேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஸோ இந்த இருபது பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கிலேருந்தா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் ஸோ சிலபஸில் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல போகிறது கிடையாது பட் எந்தெந்த டாபிக் வந்து நீங்கள் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா எந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆர்டிக்கல் ப்ரிப்போஷிஷன் ஸோ இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கட் கேட்டுருவாங்க அதே போல் கொஷின் டேக் ஸோ கொஷின் டேக்கில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின் வந்து உங்களுக்கு கேட்குற சான்சஸ் இருக்குது அதே போல் ஸ்பாதியர்ரர் ஐடென்டிஃபை தி கரெக்ட் சென்டென்ஸ் இல்லாட்டி ஆர்ட் வேர்ட்ஸ் என்னன்னா இந்த வேர்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அந்த சென்டென்ஸை நாலு பார்ட்டா பிடிச்சிருவாங்க இதில் எந்த பார்ட்ல வந்து மிஸ்டேக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரும் இல்லாட்டி ஒரு ஆப்ஷனில் நாலு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அந்த ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான சென்டென்ஸ் இல்லை எது தவறான சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கொஷின்ஸ் இந்த கிராமட்டிக் எரர் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து த்ரீ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ மினிமம் நான் எல்லாமே மினிமம் சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூணு கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டூ கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஏச் ஒன் கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அதை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அதே போல் ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் இல்லை ஸ்னானம்ஸ் அண்டனம்ஸ் ஸோ இதுலேருந்து எல்லாமே வந்து ஈச் வந்து ஒன் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இது இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய நார்மல் டாபிக் உங்களுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டு வேர்டு உங்களுக்கு வந்து நவன் ப்ளஸ் வப் சேர்ந்த அந்த வேர்டு எது அப்படின்னு கேட்பாங்க அட்வ ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ஸோ இந்த வேர்டு எது காமௌண்ட் நவுன் என்ன அந்த வார்த்தை என்ன ஸோ இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஈச் ஒன் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இது இல்லாமல் ரிமைனிங் பார்ட்டியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் ஸோ நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க கிராமரில் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம் நீங்கள் கிராமர் பற்றி கவலைப்பட பண்ணி அடுத்து பார்ட் பி பார்ட்ஸில் வந்து நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கிராமர் இன்னும் படிக்கலை இல்லை ரிவிஷன் பண்ணல அப்படின்னா இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து பிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ட் பி வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் ஏன் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கொஷின் வருதுங்க செவன் கொஷின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ஏழு கொஷின்ஸ் வருது இந்த போயமில் இருக்க முக்கியமான போயம்லாம் கொடுத்துருப்பாங்க சிலபஸில் ஸோ அந்த போயமில் இருந்து ஏழு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா தெளிவாக தெரியும் அப்படின்னா ஒன்று ஒரு ஸ்பிக்கர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்து அதுக்கான ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைன்கான மீனிங் என்ன சரிங்களா சரிங்களா இப்போ மெட்டாஃபார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஏதோ ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்து அந்த ஒரு லைன் கொடுத்து அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இல்லாட்டி ஒரு லைன்ஸ் ஒரு லைன் வந்து போயம் லைன் கொடுத்து இந்த லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டி மேட்ச் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க எப்படின்னா லைன்ஸ் இல்லை போயம் ஓட லைன் கொடுத்து அதுக்கு ஈக்குவலான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க போயம் லைன்ஸும் இங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் நீங்கள் ஸ்பிகர் ஆஃப் ஸ்பீச்சில் படிக்கும் போது உங்களுக்கு செவன் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா இந்த மாதிரியான மேட்ச்சை ஃபாலோவிங்லாம் கொடுக்கும்போது நாலஞ்சு நாலு கொடுப்பாங்க இல்லையா நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்போ நாலு லைன்ஸ் வரும் ஸோ அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் உங்களோட கொஷின்ஸ் வந்து செவன் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் நல்ல டாபிக் வந்து இதில் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ செவன் கொஷின் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் அடுத்த முக்கியமான டாபிக் அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எங்கே அப்படின்னா போயம் போயம் லைன்ஸு யார் எழுதுனது என்ன போயம் போயம் எந்த போயமத்திலேருந்து இந்த எந்த லைன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஒரு த்ரீ கொஷின்ஸ் மினிமம் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நம்மளும் இந்த வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஆத்தர் அதனுடைய போயம் இதில் வந்து ஒரு த்ரீ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லாட்டி போயம் விட லைன் கொடுப்பாங்க அதனுடைய ஆத்தர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க சரிங்களா இது ஒன்றும் இல்லை ஸோ இது எல்லாம் படிக்கக்கூடியது சேம் தான் சரிங்களா ஆனால் அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய டைப் பேட்டர்ன் தான் வேறு சரிங்களா இப்போ போயம் படிக்கும்போது நீங்கள் ஆத்திரம் படிச்சிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு தெரியும் பட் அதில் எப்படி கொஷின்ஸ் வந்து எப்படி பிரித்து பிரித்து மாற்றி மாற்றி கேட்பாங்க அப்போது நீங்கள் அந்த இடத்துல இது இந்த இம்பார்ட்டன்ஸான இருக்கக்கூடிய இதுவும் படிக்கணும் போயம் படித்தீங்கன்னா போயம் அப்படிங்கிற ஆத்தர் படித்தீங்கன்னா போயம் படிக்கிறீங்க அப்போ அதனுடைய லைன்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைனு கொடுத்து ஆத்தர் கேட்குறது அந்த மாதிரியான கேள்விகள் வந்து ரெண்டு கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லை அப்படின்னா இதுவும் இதோட போயமோட லைன் கொடுத்துருப்பாங்க மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த போயம் லைனுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீம் இந்த போயமோட தீம் என்ன அந்த இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் கால் பல்னாக்கா அப்படிங்கிற அவரோட இதுலேருந்து ஒரு டூ டு த்ரீ கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்ட் பியில் வந்து செவன்த் இதாக வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஒரு டூ டு த்ரீ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு டுவெல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த போயம் போயம் ஆத்தர் மீனிங் ஸோ இதெல்லாம் படிக்கிறது சேம் தான் ஸோ இதுலேருந்து ஒரு டுவெல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு டூ டூ த்ரீ த்ரீ கொஷின்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் மொத்தம் இங்கே வந்து இம்பார்ட்டனாக நீங்கள் வந்து இது படிக்கக்கூடியது அடுத்து இது இல்லாமல் மற்ற சிலபஸ் இருக்கக்கூடிய போயம் ஆத்திர மாத்தரை அவங்களெல்லாம் சில கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இதில் நான் டோட்டலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த அந்த பார்ட்டில் கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்ன ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்து வந்து பிளேஸ் ப்ளேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பிளேஸை பொறுத்து அதிலிருந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ கொஷின்ஸ் ஒரு த்ரீ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் ஏதாவது ரெண்டு பற்றி கிட்ட கேட்கலாம் இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் இந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்டிவ் பிளேஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க உங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா சரிங்களா இதுலேருந்து உங்களுக்கு வந்து மூணு கொஷின் வரும்னு சொல்லிட்டேன் மூணு டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க மூணு டாப்பிக்லேருந்து கேட்கலாம் இல்லை மினிமம் நான் சொல்கிறது மினிமம் த்ரீ கொஷின்ஸ் வந்து வந்துடும் ஏன்னா இதெல்லாம் ஈஸியான டாபிக் தான் ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா மனோகர் தேவதாஸோட யானை யானை மலை அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அதே போல் பிரகதீஸ்வரர் டெம்பிள் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் இருந்தெல்லாம் கேள்வி ராசிர் பார்த்திங்கன்னா இதில் டூ கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் நம்ம தான் நான் வந்து இருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக த்ரீ டூ ஃபைவ் கொஸ்டின்ஸ் கூட மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் த்ரீ கொஸ்டின் அப்படிங்கிறது மினிமம் கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபைவ் கொஷின் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடியது இதில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைன்லேருந்து ஒரு வேர்ட் எடுத்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஒரு வேர்டு எடுத்து இந்த வேர்டுக்கான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டி மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க மேட்ச்சாக ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து இதெல்லாம் கரெக்டாக தான் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியான டைப் தான் வேறு மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு வந்து இதில் அஞ்சு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதுவும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்போது வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டண்டாக வேர்ட்ஸ் லைஃப்பில் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறது அல்லாமல் வேறு சில கொஷினையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து இம்பார்ட்டண்ட் டாபிக் எங்கே நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு முக்கியமான டாபிக் இங்கிலீஷில் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோடது சரிங்களா ஷேக்ஸ்பியர் ஓக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டென் ப்ளஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும் சீஸ் ஜூலிய சீசர் மெர்ச்சண்ட் ஆஃப் எனிஸ் சரிங்களா இதில் எல்லாமே ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மினிமம் ஃபைவ் இதில் ஜாஸ்தியாக கேட்டாலேயும் சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா மினிமம் ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ இது ரொம்பவே முக்கியம் இதிலிருந்து எல்லாமே என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு தெரியும் பார்ட் பி பார்ட் சியில் வந்து இந்த டாபிக்லாம் அடிக்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால் நான், நான் சொல்கிறேன் மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் வந்து வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதில் வந்து சீசரில் வந்து சிக்ஸ் கொஸ்டினும் அதேபோல் மெர்ஜென்டா பெனிஸ் வந்து ஃபோர் கொஸ்டினு வந்து கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இது இந்த டாப்பிலே டென் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மினிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு லைன் கொடுத்து இது வந்து யார் சொன்னது இந்த இந்த லைன் இந்த சென்டென்ஸ் வந்து யார் யார்கிட்ட சொன்னது அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து இந்த டாப்பிக்லேருந்து வரும் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையில் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இந்த டாபிக் இந்த ட்ராமாஸ் நீங்கள் வந்து படிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் வந்து படிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஷேக்ஸ்பியரோடைய ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டென் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து மினிமமாக இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ்னு பார்த்துக்கோங்க இது மட்டும் மினிமம் டென் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க டென் ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் போல் ஆஸ்கர் ராய்ட் இது ரெண்டு மட்டும் தனியாகவே கொடுத்துருப்பாங்க சிலபஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தனியாகவே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆஸ்கார் வைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சிக்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் இவருடைய ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து மினிமம் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிக்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டுருவாங்க ஸோ நீங்கள் மேக்ஸிமமாக இந்த டாபிக் இவங்க ரெண்டு பேருதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் கொஷின்லேருந்து இருபது கொஷின்ஸ் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டு பேரும் சேர்த்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து டாப் டு பாட்டம் நீங்கள் தரவாக படிச்சுக்கலாம் இவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த டாப்பிக் தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா சீசர்லேருந்தே அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஷேக்ஸ்பியர்ஸ் இன்னும் நிறையா போயம்லாம் எழுதியிருக்காரு ஸோ அதுலேருந்து நான் சொல்ல வரல சீசரோட இந்த ஜூலிய சீசர் அப்படிங்கிற டாப்பிக்கும் மச்சண்டா பெனிஸ் அப்படிங்கிற இருந்துமே ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின் கேட்குறாங்க சீசரோடது இன்னும் போயட் இதெல்லாம் இருக்குது ஸோ அதுலேருந்து இருந்து உங்களுக்கு சில கொஷின்ஸும் வரும் ஸோ அவருடைய டைம் பீரியட் என்ன சரிங்களா அவரை எழுதின வேறு போயம் ட்ராமா ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஸோ இது இல்லாமல் தனியாக ஷேக்ஸ்பியரை பற்றி நீங்கள் படிக்கும் போது அதுலேருந்து சில கேள்விகள்லாம் வரும் நான் சொல்கிறது ஸோ இந்த டாப்பிக்கில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த டென் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பிளஸ் அதனால தான் நான் ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேக்ஸ்பியரை பற்றின இது படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி ஈஸியாக இருக்கக்கூடியதை தான் இருக்கேன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவும் தான் பயோகிராஃபி அப்படின்னு நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க பார்ட் பியில் ஃபோர்த்தாக ஸோ இதில் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டென் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டு யார் இது சொன்னது இல்லை இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸு இதை பற்றியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டென் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா லிங்கன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டூ கொஸ்டின் அவரை பற்றி கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறத பற்றி பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படிங்க கேட்டிருக்காங்க இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க காந்தி நேதாஜி கோகலே இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவங்கெல்லாம் படித்தீங்கன்னா ஸோ இந்த இதெல்லாம் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலேயும் யூஸ் ஆகும் அதே போல் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து ஒரு மூணு கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய முக்கியமான டாபிக் நான் வந்து எதுவுமே புதுசாக சொல்லலை உங்களுக்குலாம் தெரியும் ஜஸ்ட் வந்து ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கோங்க இந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் பண்ணல அப்படின்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னாலையும் இதை வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுவும் இல்லாமல் இன்னும் சில டாப்பிக் இப்போ டாபிக்ஸ் இருக்குது அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க அந்த இருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் அதேபோல் உங்களுடைய வேலையூபுள் சஜஷன் வந்து இந்த கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை மட்டும் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்